சைல்டு ஆர்டிஸ்டாக இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்பொழுது ஐ வாஸ் 6 இயர் ஓல்ட். தேவர் மகன் தான் என்னோடய முதல் படம். என்னோட ப்ரெக்னன்சி ஃபுல்லாக ஜி தமிழ் சேனல் ஏறி இறங்கியே முடிஞ்சிருச்சு. ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஆமாம் கிட்டத்தட்ட அதில் வந்து நாங்கள் ப்ராஜெக்ட்டும் ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். நீ என்ன கூப்பிடலங்கன்னு நான் உனக்கு வளைகாப்பு வைக்கிறேன்னு சொல்லி ரெண்டு கெட்டப்லேயுமே இருப்பாங்க. ஓகே, வாணிமாவும் எனக்கு அந்த வளைகாப்பில் வந்து வளையல் போட்டு எல்லாம் பண்ணியிருப்பாங்க, ராணிமாவும் பண்ணியிருப்பாங்க. வென் ஷி டிட் தட் ஃபார் மீ, ஐ வாஸ் எக்ஸாக்ட்லி ஆன் மை 9th மந்த். நான் ஒரு பாடல் எழுதுறதுக்கு 80,000 ரூபாய் வாங்குறேன், உங்களால் என்ன அஃபோர்ட் பண்ண முடியும்னு சொல்லுங்க அப்படின்னு தகவல் அனுப்புனாங்க. நான் வந்து யாருமே எழுதுவேன்னா நானே, ஏன்னா நான் தான் ப்ரொடியூசர். தீராத விளையாட்டு பிள்ளை, இஹி தோல் சேர நாள் தோறும் வெவ்வேறு கிள்ளை, ஓயாமல் கொடுப்பாய தொல்லை, இஹி உன் போலே அம்மம்மா பிளே பாய் இல்லை. ஒரு பார்வை வீசி விழுவார்த்தை பேசி தெருவோர பூவையும் நேசிப்பவன், இசை பாடும் லஃப்பாட் இட என்னும் கீபோ இடவேளை இல்லாமல் வாசிப்பவன். அவள் யூடியூப் வணக்கம், நான் ஸ்ரீவித்யா. இன்னைக்கு என் கூட வந்து யார் இருக்காங்க அப்படின்னா, இந்த 90s கிட்ட இருக்குமே இவங்கள பார்க்க போகாமையாக இருக்கும், இவங்க மட்டும் இப்படி இருக்காங்களே என்னால் இப்படி இருக்கவே முடியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. இவங்க வந்து நம்மளோட டெலிவிஷன்ஸில் இன்றைக்கும் வந்து நம்ம எல்லோருமே ரொம்ப அவங்கள பார்த்தோன்னே ஓ மை காட் இவங்கள மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருப்பாங்க. ஸோ ஐ ஹாவ் நிலி மேம் மேம் வித் மீ. எப்படி மேம் இருக்கீங்க? ஹாய், நல்லா இருக்கேன், ஹாவ் யூ? வெரி குட் மேம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சீக்ரெட் கேள்வி, அப்பா அம்மாக்கு தேங்க்ஸ், ஏன்னா அவங்க ஜீன் தான் எனக்கும் இருக்கு இல்லையா. ஸோ ஐ ஷுட் தேங்க் தேம். தேர்ட்லி லைஃப் ஸ்டைல், ஃபுட், அந்த மாதிரி. மேம் நீங்கள் வந்து ஒரு உங்களோட ஆக்ட்ரஸ், அதுக்கப்புறம் வந்து ஒரு மாடலிங், அதுக்கப்புறம் ப்ரொடியூசர், இப்போ வந்து ஒரு பாடல் ஆசிரியராக கூட இருக்கீங்க. ஸோ அஸ் அ விமனாக நீங்கள் நிறைய விஷயம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்களா மேம்? அது வந்து எங்கே ஃபஸ்ட் நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ண ஒரு ட்ரீம், எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் இருக்கும், நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு எப்போ இந்த ட்ரீம் ஆரம்பிச்சு? ஆக்சுவலாக எனக்கு வந்து அந்த பிளெஸ்ஸிங் கிடையாது. அது ஒரு ஒரு கனவு கண்டு அந்த கனவை நிறைவேற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு நடந்ததே இல்லை. நான் ஒரு ஆக்ட்ரஸாக சைல்டு ஆர்டிஸ்ட்டாக இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்பொழுது ஐ வாஸ் 6 இயர் ஓல்டு. தேவர் மகன் தான் என்னோடய முதல் படம். அப்போ நடிப்புனா என்னன்னு தெரியாது, ஷூட்டிங்னா என்னன்னு தெரியாது, நம்ம ஏன் இது பண்ணுறோன்னு தெரியாது. தெரிஞ்ச ஒரே விஷயம் என்னென்னா, நம்ம ஷூட்டிங் போனால் காசு வரும், வீட்டில் அப்பா அம்மா வந்து தே கேன் ஹேண்டில் த ஃபேமிலி. ஸோ இட் வாஸ் பியூர்லி அ பிரெட்வின்னிங் கேட்டகரி ஆக்டர் தான் நான். பேஷன் ஆகலாம், ஆக்டர் ஆகலை. நடித்தா பணம் வரும், அந்த பணத்தை வச்சு நம்ம ஃபேமிலி ரன் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு லோயர் மிடில் கிளாஸ் பொண்ணாக தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் வென் ஐ வாஸ் 12 இயர் ஓல்டு, ஐ பேக்ட் நந்தி அவார்டு, விச் இஸ் அ ஸ்டேட் அவார்டு ஆஃப் ஆந்திர பிரதேஷ். அந்த அவார்டு வந்ததுக்கப்புறம் அதை நான் ரிசீவ் பண்ணது வென் ஐ வாஸ் 15. ஸோ பை தென் இவ்வளோ பெரிய அவார்டு நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, அப்போ கண்டிப்பாக நமக்குள்ள ஏதோ ஒரு திறமை இருக்குது. அண்ட் தொடர்ந்து நம்ம வேலை பார்த்துட்டே இருக்கோம், பிரேக்கே விடாமல். ஒரு இந்த வருஷத்தோட சேர்த்தா 26 வருஷம் நினைக்கிறேன், எங்கேயுமே வந்து நான் பிரேக்கே எடுக்கல, எங்கேயுமே எனக்கு அந்த வாய்ப்பே இல்லை. தொடர்ந்து வேலை பார்த்துட்டே இருந்தேன், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதும் வேலை பார்த்துட்டே இருந்தேன். 9th மந்த் வரைக்குமே ஐ வாஸ் ஒர்க்கிங், யூனோ. அண்ட் உடனே வித் இன் மந்த் நான் வந்துட்டேன் திரும்ப டெலிவரியோட. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸிங் ஃபார் மீ. பட் ஆஃப் லேட், இத்தனை வருஷங்களுக்கு அப்புறம் அந்த ட்ரீம் அப்படிங்கிறது வந்து எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓகே. ஸோ ஒரு ஆர்டிஸ்டாக நம்ம ஒரு ட்ராவல் பண்ணியிருக்கோம், இப்போ வந்து ஒரு அடுத்த கட்டம் என்ன, நான் என்ன பண்ண போகிறேன், வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும்பொழுது தானாகவே வந்து ஓகே நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணணும், நம்மளும் வந்து நிறைய பேருக்கு நிறைய ஃபேமிலிஸ்க்கு சாப்பாடு போடணும், நம்மளும் வந்து இது நமக்கும் தெரியும் அப்படிங்கிறத நம்ம வெளியில் காமிச்சிக்கணும் அப்படின்னு நினச்ச அந்த மூமெண்ட் வந்து வென் ஐ பிகம் அ ப்ரொடியூசர். ஓகே, நான் ஆக்சுவலாக அடுத்ததாக தான் கேட்கலாம் நினச்சேன். ஸோ ஒரு ப்ரொடியூசராக வந்து நீங்கள் உங்களை வந்து இன்வால்வ் பண்ணீங்க, ஸோ அது எப்படி மேம்? சரி, ப்ரொடியூசர் ஆகலான்னு உங்களுக்கு ஆசை வந்துல, அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஏன் மேம் இந்த ஒரு சீரியல் பண்ணலாங்கிற ஒரு ஆசை? நிறமாறாத பூக்கள் என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன். நாங்கள் வந்து ஏறி இறங்காத சேனலே கிடையாது, எல்லா சேனல்லையுமே நானும் என் ஹஸ்பண்டும் தொடர்ந்து போய் முட்டி மோதி எல்லாம் பார்த்துட்டோம். பட் ஜீ தமிழில் வந்து ஈஸ்வரன் ஒரு பிஸ்னஸ் ஹெட் இருந்தாங்க,
அவங்க வெளியில் வேறு ஒரு நெட்ஒர்க்குக்கு போகும் பொழுது அடுத்து அவங்க இடத்துக்கு வரக்கூடிய அவங்களுக்கு தீஸ் கைஸ் ஆர் வெரி பேஷனேட் ஜஸ்ட் கனெக்ட் வித் தெம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டாரு. அண்ட் அவருக்கு கொடுத்த அந்த வார்த்தையால் அடுத்தவங்க வந்து ஓகே வாங்க கதை கேட்குறோம்னு சொல்லி ஆரம்பித்தது தான். பட் இட் டுக் மோர் தென் 1.5 இயர்ஸ் ஃபார் அஸ் டு கன்வின்ஸ் தெம் தட் வி ஆர் கேப்பபிள் ஆஃப் ரன்னிங் அ ப்ரொடக்ஷன் ஹவுஸ். ஏன்னா நீலிமா ஒரு நடிகையாக போய் வாய்ப்பு கேட்டால் பீப்புள் நோ தே ஹவ் சீன். பட் ஒரு ப்ரொடியூசருங்கும் பொழுது எந்த நம்பிக்கையில் கொடுக்கறதுங்கிற ஒரு க்வெஸ்சன் இருக்கும்ல. அவங்கள ட்ரைவ் பண்ணதே வந்து எங்களுடைய பேஷன் தான். தொடர்ந்து வி வேர் பிச்சிங் வித் ஸ்கிரிப்ட்ஸ், தொடர்ந்து வி வேர் டாக்கிங் டு தெம். அகெய்ன் ஐ ஹாவ் டு சே, என்னோட ப்ரெக்னன்சி ஃபுல்லாக ஜி தமிழ் சேனல் ஏறி இறங்கியே முடிஞ்சிருச்சு. நீங்கள் ஒரு ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க? ஆமாம், கிட்டத்தட்ட அதில் வந்து நாங்கள் ப்ராஜெக்ட்டும் ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். ஸோ ஸ்வீட் மேம், நீங்கள் வந்து பேசும்போது சொன்னீங்க எல்லாமே உங்கள் ஹஸ்பண்ட் கூட நீங்கள் சேர்ந்தது. ஸோ ஹவு இஸ் அ கேர்ள், இப்போ பொதுவாக பொண்ணுங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லுவீங்க? ஹீ இஸ் ஹாஃப் ஆஃப் யூ. ஓகே, ஹீ ஹாஸ் டு பி யுவர் ஸ்ட்ரென்த், யூ ஹாவ் டு பி ஹிஸ் ஸ்ட்ரென்த் டிஃபால்ட். ஓகே, சரி, நம்ம ஒரு அந்த கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் யூ ஹாவ் சாய்ஸஸ், யூ ஹாவ் ஆப்ஷன்ஸ், யூ கேன் டேக் எனி டெசிஷன்ஸ். பட் ஒன்ஸ் நம்ம வந்து கல்யாணம் அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா வாட் மே ஹேப்பன் யூ ஹாவ் டு ஸ்டிக் டு இட். ஓகே, அப்படிங்கிறது என்னுடைய ஒரு என்ன சொல்கிறது, நான் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம். ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் பீன் 13 இயர்ஸ் and going strong, smooth, happy, ella sollala. Or a cute ana moment irukku mam unga life la. 13 years travel pannirukinga, nariya per solluvaangale ivlo naal na travel panna enakku engiyo or edathla na vandu en nariya vishayam miss pandren appdinvaangale, neenga edha vishayam miss pannirukingala mam? Illa, andha maadhiri edhume nadandadilla. We were always together, working together, very happy couple. Ena the trust is phenomenal, adnala you will have happy days only. Okay, அது இருந்தே ஆகணும், டிஃபால்ட். அது ஹாப்பினஸ் இல்லாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது. அண்ட் மைன் இஸ் அ ஜாயின் ஃபேமிலி, நாங்கள் ஒரு 13 பேர் வீட்டில் ஃப்ரம் த டே 1 டில் நவ். ஸோ அது ஒரு வேறு விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் நமக்கு. யா, ஒன் க்யூட் மொமெண்ட் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நடந்தது. அதித்தி இஸ் த க்யூட்டஸ்ட் திங் ஹேப்பன் டு அஸ். அவங்கள தாண்டி ஒரு க்யூட்டான விஷயம் நடந்திருக்கும்ல, ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ். அவதான், ஏன்னா நான் எப்படின்னா, வென் ஐ காட் மேரிட் வித்தின் 6 மந்த்ஸ் வி லாஸ்ட், நானும் என் தம்பியும் வி லாஸ்ட் அ ஃபாதர். அப்போ அவன் 10th இருந்தான். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், ரொம்ப ஐ வாஸ் 21 அப்போது. ஸோ நான் என்னுடைய இன்லாஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையுமே, என் தம்பி காலேஜ் முடிக்கிற வரைக்கும் குழந்தை பெற்றுக்க மாட்டேன், எனக்கு ஐ ஹாவ் டு ஒர்க், அண்ட் உங்ககிட்ட இருந்து பணம் வாங்கி நான் அவனை படிக்க வைக்கிறதுலாம் எனக்கு விருப்பம் இல்லைன்னா, என்னமோ நிறைய சீரியல்ஸ் வேற பண்ணுறோமா, பயங்கர எமோஷ்னலு, பயங்கர சீரியல் ஹீரோயின். ஸோ நான் ரொம்ப இதுவாக சொன்ன உடனே அவங்களும் வந்து என்னை யாருமே ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை, விட்டுட்டாங்க. ஸோ என் தம்பி காலேஜ் முடிக்கிறான், முடித்த உடனே நான் வந்து எஸ் இப்போ இவன் படிப்பு முடிச்சுட்டான், இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சிருச்சு, now I can have my baby ngum bodu we had a baby. So cute, it's okay. God's gift and it is like, you know, something amazing. So cute. You need not do anything to stop a baby or to have a baby. It just happened like enemo ezhuthi vechu shooting la scene edukra mari enakku oru andha 10 varsham pochu adha vida enakku oru cutest thing iruka vaaippe kadaiyadu. ஸோ க்யூட் மேம். ஏன் உங்கள் பிரதரை பற்றி சொல்லும் போது நீங்கள் ரெண்டு பேர் எப்படி மேம், இந்த பாசமில் வர்ற மாதிரியா இல்லாட்டி வந்து எப்படி கேட் அண்ட் மவுஸா எப்படி? அது நோ, ஆக்சுவலாக அவனுக்கு நான் அம்மா மாதிரி ஆகிட்டேன். வி ஹாவ் அ டிஃப்ரென்ஸ் ஆஃப் 7 இயர்ஸ். ஓகே, அண்ட் அவன் 10th படிக்கிறப்பவே அப்பா இருந்துட்டாங்க. எங்கள் அம்மா எப்படின்னா, அவங்கள மாதிரி ஒரு இன்னசென்ட் பார்க்கவே முடியாது. என்ன சொல்லி வரேன் அவங்கள ஏமாத்திடலாம். அம்மா சொன்னாமல் இப்போ தான் வாசலில் வந்துட்டு போச்சுன்னா கூட வெளில வந்து இட்டி பார்த்துட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு இன்னசென்ட் பர்சன். ஓகே, ஸோ ஐ ஹேட் டு டேக் சார்ஜ் ஆஃப் பீங் அ சிஸ்டர், பீங் அ மதர், பீங் அ ஃப்ரெண்ட், எவ்ரி திங் டு ஹிம். ஸோ ஹி ஹாஸ் வெரி ஹை ரிகார்ட்ஸ் ஃபார் மீ. த பாண்டிங் இட் செல்ஃப் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல். இட்ஸ் பியாண்ட் க்யூட் ஆக்சுவலி. இட்ஸ் சம்திங் விச் இஸ் வெரி ஸ்பெஷல். ஸோ ஸ்வீட். மை ஃபர்ஸ்ட் கிட். நோ, எனக்கு சொல்லும்போதே தெரியுது மேம், உங்கள் கண்ணே அப்படி வந்து ஹவு ஸ்பெஷல் இஸ். ஓ மை காட் மேம். அடுத்த க்வெஸ்சன் வந்து என்னன்னா, ப்ரெக்னென்சி, உங்களோட ப்ரெக்னென்சி வந்து ரொம்பவே ஸ்பெஷல்னு நீங்கள் முன்னாடியே என்கிட்ட சொன்னீங்க. ஸோ நீங்கள்
ப்ரெக்னென்ட் ஆன டைம்லேருந்து அந்த மேபி வந்து ஒரு 9 months வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தீங்க அண்ட் உங்களோட சீமந்தம் எல்லாமே வந்து செட்லேயே நடந்தது. ஹவு வாஸ் இட், ஹவு ஸ்பெஷல் இஸ் தட் ஃபார் யூ? இட் வாஸ் த மோஸ்ட் ஸ்பெஷல் திங் பிகாஸ் என்னோட நெஜ வளகாப்புக்கு வந்து நான் ராதிகா அம்மாவை கூப்பிடல. நான் சொன்னேன் மேம் இட் பி லைக் கிராம்ட், ஐ டோன்ட் வாண்ட் டு இன்வைட் யூ மேம். நான் அவங்ககிட்டயே நான் சொல்லிட்டேன், அவங்கள கூப்பிட்டு நம்ம அங்கே மேடையில் போய் சீன் போட்டு இவ்வளோ வளையல் மாட்டிக்கிட்டு பெப்பர் பேன் உட்காந்துருப்போம், அவங்க அங்கே வரும்போது இங்கே பதறோம், விடவும் மாட்டாங்க, இங்கே 4 பேர் கையை பிடிச்சிட்டு இருப்பாங்க, வை ரிஸ்க்னு சொல்லிட்டு நான் அவங்கள இன்வைட் பண்ணல. ஐ பர்சனலி டுக் ஹர் பிளெஸிங். பட் அவங்க வந்து நீ என்ன கூப்பிடலங்கன்னு நான் உனக்கு வளகாப்பு வைக்கிறேன்னு சொல்லி ரெண்டு கெட்டப்லேயுமே இருப்பாங்க. ஓகே, வாணிமாவும் எனக்கு அந்த வளகாப்புல வந்து வளையல் போட்டு எல்லாம் பண்ணியிருப்பாங்க, ராணிமாவும் பண்ணியிருப்பாங்க. When she did that for me, I was exactly on my 9th month. Oh, so sweet. Okay. So அது வந்து ரொம்ப sweetest thing for me. Apart from that, on a personal note, என் பிரெக்னன்சி ஃபுல்லாகவே நான் வந்து ஒரு தவம் இருக்கிற மாதிரி தான் இருந்தேன். For me, the entire trimesters, all the 3 trimesters, I really maintained myself so well. யோகா பண்ணிட்டு இருந்தேன் ரெகுலராக, மெடிடேஷன்ஸில் இருப்பேன், ஷார்ட்டில் இல்லைன்னா எப்போவுமே மந்திரங்கள் கேட்டுகிட்டே இருப்பேன், அது வந்து நான் ஸ்டாப்பாக இருக்கும். டயட்டெல்லாம் அவ்வளோ ப்ராப்பராக ஐ மெயின்டைன்ட். ப்ரீநேட்டல் எக்ஸசைசஸ், போஸ்ட் நேட்டல் எக்ஸசைசஸ் எல்லாமே ஐ வாஸ் லைக் யூனோ, அது ஒரு லிட்ரலி தவறுந்து ஒரு குழந்தை பெற்றுக்கிற மாதிரி தான் ஐ வாஸ் ஹேண்ட்லிங் அதித்தி தட் டைம். அதித்தி வந்து ஒரு தவத்துலேருந்து வந்த ஒரு குழந்தை. யா, மதர்ஹுட்டா இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும். பிரெஸ்ட் ஃபீடிங் அவாய்ட் பண்ணக்கூடாது அன்லெஸ் ஏதோ ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன் இருக்குது, டாக்டர் சொல்லிட்டாங்க தாய்ப்பால் ஒத்துக்காது அப்படின்னு எந்த டாக்டராவது சொல்லி அதை நீங்கள் கேட்டு அதனால் நீங்கள் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணலன்னா ஓகே. அதர்வைஸ் பிரெஸ்ட் ஃபீடிங் இஸ் அ மஸ்ட் ஃபார் எனி மதர். ஏன்னா அவள் ஹெல்த் நல்லா இருக்கணும்னா குழந்தைக்கு பால் கொடுக்கணும், அப்போ தான் குழந்தையும் நல்லாயிருக்கும் நம்மளும் நல்லாயிருப்போம். தட் இஸ் ஒன் மேஜர் கன்சர்ன். அண்ட் செகண்ட்லி eat and see to that whatever you eat has a lot of nutrients in it. Okay, ena iniki namakku jaliya irukum nama 20s early 30s kulla kolandu petthiruvom, but later on when we the post menstrual cycle ellam taandum bodhu or spine pain or knee pain, mulangal valikudhu mutti valikudhu idella avoid pannona nama and the age nama kuda irukkum bodhe nama nammala correct ah paathukkanum. வாணிராணி நடிச்சதுக்கு அப்புறம் இது வரைக்கும் மிஞ்சி பண்ண ரெண்டு மெசேஜ், ஒரு ஹாப்பி வெட்டிங் டே, ஒரு ஹாப்பி கிறிஸ்மஸ், ஒரு ஹாப்பி நியூ இயர் அனுப்பிச்சிருப்பேன் நான் கூட தெரியல, அவ்வளோதான் இருக்கும். பட் அது கம்யூனிகேட் பண்ணிக்காம ஒரு சிலரோட நமக்கு ஒரு உறவு இருக்கும்ல, அவங்க எங்க இருந்தாலுமே வி விஷ் ஒன்லி த பெஸ்ட் ஃபார் தெம். அண்ட் அவங்கள பார்த்து நான் ஷீ இஸ் எ லெஜெண்ட், ஐ ஹவ் சீன் ஹர் ஃபைட்டிங் லைக் அ வாரியர், ஸ்ட்ரகிளிங் கம் அவுட் ஆஃப் இட் எவ்வளோ வருஷம். சின்ஸ் 96 ஐ ஹவ் பீன் சீயிங் ராதிமா. ஓகே, ஸோ இட்ஸ் லைக் அமேசிங். எனக்கு அவங்களோட அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், அவங்க கூட நடித்ததெல்லாம் வந்து ஐ ட்ரீட் இட் ஆஸ் அ பிளெஸிங். ஸோ ஏன்னா இத்தனை வருஷம் அவங்க கூடவே நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து என்ன நிறைய ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிச்சு, என்னை ரொம்ப தைரியமாக்குச்சு தனிப்பட்ட முறையில் வந்து யூ கேன் ஃபேஸ் திங்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து ஐ லேர்ன்ட் இட் ஃப்ரம் ஹர். மேம் இன்னொரு விஷயம் வந்து நாங்கள் 90s கிட்டா இருக்கிறதுனால நீங்கள் வந்து என்னமோ 60s 50s இல்லை மேம், நாங்கள் உங்களை எப்படி பார்த்துருக்கோம் அப்படின்னா நீங்களே மேம் அவங்க வந்து அப்படியே புடவை கட்டி ரொம்ப பவ்யமாக பார்த்துருக்கோம் சீரியல்ஸ் எல்லாம் அப்படியே கட் பண்ணால் ஒரு ரியாலிட்டி ஷோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷெல்லாம் சாப்பிட்றீங்க, நான் வந்து அப்படியே ஆச்சரியப்பட்டேன், வாட் இஸ் திஸ், வாட் அமேசிங் திங். ஸோ அது எப்படி மேம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் விஜய் டிவியில் நீங்கள் பண்ண அந்த அனுவலவு பயமில்லை season 2 வந்து ஐ வாஸ் ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட்ஸ். ரொம்ப எனக்கு என்னென்னா எக்ஸ்பெரிமெண்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அண்ட் பிரேக்கிங் மை ஓன் ஃபியர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக வந்து ஃபியருங்கிறதே நமக்குள்ளே நம்ம கிரியேட் பண்ணிக்கிறது தான், இட்ஸ் நாட் யூனிவர்சல், எல்லாருக்கும் அதே ஃபியர் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் எனக்கு இருக்கிற ஃபியரை நான் பிரேக் பண்ணும்பொழுது அதில் ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் கிரியேட் ஆகும், ஒரு பெரிய இண்டிபெண்டன்ஸ் வரும் நமக்கு, ஏய் பரவாயில்லையே நம்ம செஞ்சிட்டோம். அதுக்கு அந்த ஷோ வந்து எனக்கு பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணுச்சு. ஓகே, ஐ ஸ்டில் ரிமெம்பர் எங்களோட ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்து 33 அடியிலிருந்து குதிக்கணும் ஒரு பலூன் பெட் மேலே. எனக்கு இன்னமும் அது நல்லா ஞாபகம் இருக்கு, நாங்கள் மேலே நிற்கும் போது
முடியல 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 நான் நீங்க சொல்லுங்க நான் யோசிச்சு பார்க்குறேன் நீ எப்படி ஃபீல் பண்ணிருப்பீங்க அப்படின்னு ஆ பக்கத்துல ரயில்வே ட்ராக் வேற குட்டி பொம்மை ட்ரெயின் மாதிரி போகுது ஏன் என்னடா அது அவ்வளோ குட்டியாக ஒரு பொம்மை ட்ரெயின் போகுது அவ்வளோ ஹைட்ல இருக்கோமா அப்படின்னு பட் ஒன்ஸ் யூ டூ இட்ல தட் கிவ்ஸ் யூ அ வெரி டிஃப்ரெண்ட் கான்ஃபிடென்ஸ் இன் யூ எஸ் இது வரைக்கும் வந்து நான் நீமா மேம் கூட பேசிட்டு இருந்தேன் அண்ட் இப்போ வந்து என் கூட சகோ பாட்டை வந்து கம்போஸ் பண்ணவங்களே என் கூட இருக்காங்க ஹை மேம் ஹாய் ஸ்ரீவித்யா நல்லா இருக்கேன் எப்படி இருக்க ரொம்ப நல்லா இருக்கேன் மேம் அவங்க வந்து நான் இன்ட்ரோ கொடுத்தா ஒத்துக்க மாட்டேன் நீலிமா மேமே இன்ட்ரோ கொடுக்குறேன் அப்படின்ட்டு வெரி ஹாப்பி டு வெல்கம் மை ஃப்ரெண்ட் வினாயிதா சிவகுமார் மியூசிக் கம்போசர் யே தேங்க் யூ கைஸ் தேங்க் யூ வந்து சண்டேலாம் போட்டு அவங்க சொன்னு சொன்னாங்க அதான் நீ ஆக்சுவலி இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்ட அவளும் பண்ணிட்டா மேம் அவங்க பண்ண ஸ்பெஷலா இருக்கும் மேம் என்னோட எப்படி வந்து இந்த விஷயம் ஸ்டார்ட் ஆச்சு நீங்க ஒரு பாடல் ஆசிரியரா வந்து இதுல வந்து உருவெடுத்திருக்கீங்க எப்படி இந்த மாதிரி விஷயம் நடந்தது உண்மையை சொல்லணும்னா ஒரு பாடல் ஆசிரியர் போய் நாங்க அணுகணும் ஒரு பெரிய நெகட்டிவ் வைபோடவே சுத்திட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்பொழுது ஒரு ஒரு பாட்டு கேட்டோம்னா நமக்கு ஒரு சூதனிங் ஃபீல் கிடைக்கணும் ஆமா இல்ல பரவாயில்ல இதையும் கடந்து போயிடலாம் அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்றாங்க ஒரு டிரைவ் போகும்போது அந்த பாட்டு கேட்டோம்னா தேர் இஸ் சம்திங் நெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம தோணணும் யா அந்த மாதிரி இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே லெட்ஸ் மூவ் ஆன் வி ஹாவ் டு ஃபேஸ் லைஃப் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லி நாங்கள் சொன்னோம் அவர் என்ன பண்ணாருன்னா ஐயோ அவருன்னு வேற அட்ரஸ் பண்ணிட்டாரு ஸோ அந்த ஆசிரியர் என்ன பண்ணாரு கழுவி கழுவி ஊத்தப் போறாங்க உங்களால என்ன அஃபோர்ட் பண்ண முடியும்னு சொல்லுங்க அப்படின்னு ஒரு தகவல் அனுப்புனாங்க நான் வந்து யாருமே எழுத வேணாம் நானே ப்ரொடியூசர் அவர் பண்ண ஒரு மிகப்பெரிய விஷயம் உங்களை பாடல் ஆசிரியரா இந்த இண்டஸ்ட்ரி கொடுத்ததுதான் எடுத்திருக்காரு நாட் ஜஸ்ட் தட் இந்த கான்செப்ட் வந்து எனக்குள்ள ரொம்ப இருந்த ஒரு விஷயம் அது நானே என்னுடைய வரிகளில் கம்யூனிகேட் பண்ண முடியும்னு வினியும் ரொம்ப நம்பினான் ஸோ பேசிக்கா வந்து இந்த ஃபர்ஸ்ட் விஷயம் ஸ்டார்ட் ஆனது வந்து இட்ஸ் பிட்வீன் மீ அண்ட் வினி தான் ஷி செட் நோ நிலிமா ஐ திங்க் யூ கேன் டூ இட் ஏன்னா அவளுக்கு தெரியும் நான் நிறைய எழுதுவேன் அப்பப்போ அப்படின்ட்டு விளையாட்டெல்லாம் Why ma'am? Yeah, even your question was we are friends for more than 8 years. Okay. But we never collaborated and worked together. Okay. I knew there is a lot of see friend அப்படி வந்துட்டாலே நமக்கு அவங்கள பத்தி A to Z தெரியும். அவங்களுடைய டேலண்டும் நமக்கு தெரியும். அவங்க எந்த அளவுக்கு அண்டர் எஸ்டிமேட்டடா இருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியும். அவங்க கேலிபர்ஸ் என்னன்னு நமக்கு தெரியும். பட் இட்ஸ் ஜஸ்ட் தட் சம்டைம்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்போம் வெறும் மாரல் சப்போர்ட் மட்டுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்துட்டு இருப்போம் பட் வென் தே டைம் கம்ஸ் இல்லை ஒரு ஒரு கரெக்டான டைம் அமையும் பொழுது ஐ பிகம் யுவர் சப்போர்ட் சிஸ்டம் யூ பிகம் மை சப்போர்ட் சிஸ்டம்னு ஒரு மியூச்சுவலாக ஒரு விஷயம் நடக்கும் அப்படி நடந்தது தான் இந்த சகோ எனக்கு தெரியும் அவளுடைய கேலிபர்ஸ் என்ன அவன் எந்த அளவுக்கு திஸ் இஸ் நாட் ஈவன் அ பிகினிங் ஃபார் ஹர் திஸ் இஸ் ஜஸ்ட் தி பிகினிங் அப்படின்னு தான் நான் சொல்வேன் சகோ இஸ் ஜஸ்ட் தி பிகினிங் ஃபார் மியூசிக் கம்போசர் வினயிதா சிவகுமார் அந்த பேர் வந்து ஏற்கனவே கார்த்திக் சுப்ராஜுடைய ட்வீட்ல வந்து வரும் ஹூ இஸ் விஜய் சேதுபதி யூ வில் நோ ஹிம் சூன் அந்த மாதிரி டு மீ டக்குன்னு அதுதான் ரிலேட் ஆச்சு a very long way to go for her as a music composer she deserves it super ma'am so as a composer inga irukumbodhu ivanga dhaan paadanum like ivanga dhaan idu correct ah irupanga appdi so yaar yaar neenga yosthinga ma'am na yosithu vandu actually ma'am mame pannu yosthirukke illa illa adu mattum panna illa ma'am pannirukla ma'am neenga மேம் நிஜமா பண்ணிருக்கலாம் அது வந்து பொண்ணு பயங்கரமா கோத்து விடுது நீ நம்பிராத தம்பி தம்பி கூட
நான் வந்து பாட்டு வந்து கம்போஸ் பண்ணும் போது அந்த அந்த ஃபீலுக்கு ஒரு நல்ல ஒரு சூதிங்கான ஒரு ஃபீல் குட் வாய்ஸ் தான் யாருன்னா சைந்தவி தான். எனக்கு ஃபர்ஸ்ட் நான் ஆப்ஷனே சைந்தவி தான். நீ நீ ஏதோ ஆப்ஷன் கொடுத்த, பட் ஐ செட் லெட்ஸ் கோ வித் சைந்தவி. வேற யாருமே வேணா, நம்ம சைந்தவியே போகலாம். நீ எல்லாம் ஒரு விஜய் அப்படின்னு, அதனால பாட போறேங்க. மானில் நானும் பறந்து கொண்டே கனவு கோர்த்தேனே, விழியினோரம் அந்த கனவை சுமந்து சென்றேனே, விழித்து பார்த்தேன் குழம்பி போனேன் என்னை தொலைத்தேனே. சகோ என் நிலையை மாற்றிவிடலாம் வென்று விடலாம் வா, சகோ என் நிலையை மாற்றிவிடலாம் வென்று விடலாம் வா. சீரியஸாக ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் ஹெட்செட்டில் ஒரு 15 தடவை கேட்டேன், அப்போதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் பாடல் அப்படின்னா நான் பாடக்கூட கூடாது அப்படின்னு. ஸோ அடுத்தது வந்து நீங்கள் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் 8 இயர்ஸ் அப்படி சொன்னீங்களே, ஸோ உங்களோட ஒரு ஃபேவரட் சாங் இவங்க பாடணும் அப்படின்னா என்ன சாங் இருக்கும்? எனி சாங் எல்லாம் வேண்டாம், அவள் பாடின பாட்டே பாடட்டும். படத்தில் அவங்க பாடின பாடு. தீராத விளையாட்டு பிள்ளை, இகித்தோள் சேர நாள் தோறும் வெவ்வேறு கிள்ளை, ஓயாமல் கொடுப்பாய தொல்லை, இகி உன் போலே அம்மம்மா பிளே பாய் இல்லை, ஒரு பார்வை வீசி விழுவார்த்தை பேசி தெருவோர பூவையும் நேசிப்பவன், இசை பாடும் லவ் பாட் இடம் என்னும் கீபோர்ட் இடவேளை இல்லாமல் வாசிப்பவன். சூப்பர் மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். அண்ட் உங்களோட இந்த பயணம் அண்ட் நீங்கள் வந்து நிறைய பாடல் ஆசிரியராக வந்து இந்த மாதிரி அடுத்தவர்த்தோட செல்ஃபில் வந்து நீங்கள் கவிதைலாம் எழுதாங்க. நினச்சிக்க பாருங்க மேம், நீங்கள் கவிதைலாம் எழுதுனா அது வாட்டி நாங்கள் கவிதை எழுதுனா அது வாட்டி அங்கே வச்சிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.